என்னடா அச்சு டாக் மாதிரி அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணுற? இந்த பொண்ணை பார்க்கும்போது ஹார்ட் துடிச்சது இல்லை மச்சான். ஆனால் இவ்வளோ பார்க்கும்போது மட்டும் ஹார்ட் அப்படி துடிக்குது. இதே தான்டா எல்லா பொண்ணை பார்த்தாலும் சொல்கிற. ஐ லவ் யூ மீரா. நீ எல்லாமே இருக்க முடியாது ஸ்வேதா. பிரியா, நீ எல்லாமே இருக்க முடியாது பிரியா. உனக்கு தான் வைக்கமே இல்லையே. ம், சரி மூடு வா போகலாம். அச்சான் கன்ஃபார்ம் தெரியும்ல என் சைட் தானே வருவா? காலேஜ் இன் சைட் தானே மச்சா இருக்கு, எப்படியும் இப்படி தான் போவா. ரொம்ப சீன் போடாத. டேய் மச்சான், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். உங்களை ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாவில் கொளுத்தி போடுவோம் விழுந்துட்டேன். ஐ திங்க் இட்ஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். வாட் ஷீ சேயிங்? அவளால் பேச முடியாதா மச்சான்? ஐய ஊமை. ஓ மோடி 20. என் மனசை தொட்டுட்டு போயிட்டான் மச்சான். காலையிலேருந்து இதாண்டா சொல்கிற, அவன் மனசை தொட்டுட்டு தாண்டா போனான். இன்னமோ ஓ தச்சிட்டு போன மாதிரி பேரு. என்னடா நடக்குதுங்க மச்ச 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 மச்ச? ஏ சி, கன்ஃபார்ம் லவ்வா? கைண்ட் ஆஃப். எப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிற? நாளைக்கு மச்சான். ஓ மச்சான், என் கூட இருப்ப இல்லை. ஏண்டா இப்படி கேட்ட? சாகர வரைக்கும் கூட தான் கூட வரியா? லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா? ஆ லவ் லெட்டரா? ஹாய், ஐ மாதிதி. நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், கிரண், த லவ் ஆஃப் மை லைஃப். அவன் கூட இருந்த அந்த காலங்களை என்னால் மறக்கவே முடியாது. நான் அவனை லவ் பண்ணதை விட அவனை அதிகமாக லவ் பண்ணேன்.
இதயம் துடிக்க காதல். நாட்கள் ஓடினது, நேரம் போனது, இதுவுமே தெரியாமல் சந்தோஷமா போயிட்டு இருந்த ஒரு நாள் பைக் ரைட். எப்பவும் போல பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சடனா ஒரு கார். நான் கத்துனது, நாங்க விழுந்தது. அப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. ஒரு நொடியில எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். என் கிரண் என் கூட இல்லை. கத்தி அழணும் போல இருந்தது, ஆனால் முடியல. அப்போ தான் நர்ஸ் வந்து ஆக்சிடெண்டில் வாய்ஸ் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. என் கிரண் என்னை விட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. ஆனால் இதயம் துடிக்குது, எங்கேயோ துடிக்குது. கிரணோட ஹார்ட் வேற எங்கேயோ துடிக்குது. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்னு நர்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவன் இதயம் துடித்தது எனக்கு கேட்டுச்சு. எங்கன்னு தெரியல, யாருன்னு தெரியல, ஆனால் அவனை தேடி போவேன். எங்கள் காதலை தேடி போவேன். அவன் இதயம் என்னை பார்த்து துடிக்கிறத கேட்க அந்த ஒரு இதய துடிப்பை தேடி போவேன். இந்த பொண்ணை பார்க்கும்போது ஹார்ட் துடிச்சது இல்லை மச்சான், ஆனால் இவ்வளோ பார்க்கும்போது மட்டும் ஹார்ட் அப்படி துடிக்குது. கிரண் கேக்குது, இது நீ தான். உனக்கு ஒன்று தெரியுமா, அங்கே கேட்ட அதே இதய துடிப்பு எனக்கு இப்போ இங்கே கேட்குது உன்கிட்ட. எல்லா பொண்ணுங்களும் வெறும் வாய் வார்த்தைக்காக உன் மனசை பார்த்து உன் ஹார்ட்டை பார்த்து லவ் பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இவன் மட்டும்தான் உண்மையிலேயே இதயத்துக்காக லவ் பண்ணிகிட்ருக்கா.